மட்டுமல்ல அவர் கூட அபூஜகர் இந்த இரண்டு பேரில் ஒருவரையாவது இஸ்லாத்திலே இணைத்து விடு என்று துவா கேட்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா கவனிங்க, இவர் துவா கேட்டுக்கிட்டு அவர் வாழ் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. உமர் தெருவில் யாரோ ஒரு பெரியவரை பார்த்து கேட்கிறார், எங்கேயா உங்க முகமது? இன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன், தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு அவரை வெட்டாம விட மாட்டேன், எங்க இருக்கிறார் அவர்? எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கா? நீனா வெளியூரா? உனக்கு தெரியாதா? அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? தன்னை இறுதி நபிங்கிறார். அவர் என்னமா இறைவனுடைய தூது வராமே? அது மட்டுமல்ல, நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற 360 தெய்வங்களையும் வழிபடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒரே தெய்வம் தான் இருக்கிறாராம், ஒரு கடவுள் தான், அதுதான் அல்லாமா. இதை சொல்ல இவர் யாரு கேட்டா, அவர் தான் நபிகள்னு சொல்றாரு, இறுதி நபின்னு சொல்றாரு. இப்போ எங்கள் கணவன் மனைவியையும் பிள்ளையும் தகப்பனையும் இன்னும் உற்றார் உறவினர்களையும் எங்கள் கோத்திரத்தையே பிரித்து வைத்துக் கொண்டிருக்கார். அவர் கூட சேர்ந்தவங்க எங்க கூட இல்லை, எங்க கூட இருக்கிறவங்க அவங்க கூட இல்லை, எங்களுக்குள் பிரிவை உண்டாக்கி விட்டார். இந்த காரணத்திற்காக அவரை வெட்டப்போகிறேன் என்று உமர் அலி அல்லாஹு சொல்லும் பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், இதையே தான் உங்க தங்கச்சும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர்தான் இறுதி நபி, ஒரே ஒரு இறைவன் தான், அவன் அல்லாஹ் தாலா தான் என்று அவங்களெல்லாம் சொல்லி விட்டுருக்காங்க. வேறு தெய்வங்கள் வழிபடக்கூடாது என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. தங்கச்சி சொல்றதை கேட்காம என்னமோ நபிகளை வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்பொழுது கோபத்தோடு வாளை எடுத்துக்கொண்டு தங்கை வீட்டுக்கு போகிறார். அங்கே வேதம் படிக்கப்படுகிறது. தூரத்துல இருந்தே பார்த்துட்டார், ஓடி போறார். போகும் பொழுது அவர்கள் மறைச்சு வச்சுட்டாங்க தங்கை. யாரு? உமர் அலி அல்லாஹ்வுடைய தங்கை. இப்பொழுது படிச்சியே, அதை படி, இதை படிக்க மாட்டேன், படிக்கையா இல்லையான்னு ஒரு அறை, முகத்தில் காயம் வருகிறது, வலிமையான மனிதர் அடிச்சிருக்கிறார். படிக்கிறியா இல்லையா? படிக்க மாட்டேன். ஏன் படிக்க மாட்டேன்? சுத்தமாக இருந்தால் தான் இப்போ இதை கேட்க முடியும். சுத்தமாக இருக்கிறது தான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வா, பக்கத்தில் போய் குளிச்சுட்டு உடையெல்லாம் உடுத்திக்கிட்டு மறுபடியும் வாழை எடுத்துக்கிட்டே வர்றாரு. இப்போ படி. இப்பொழுது படிக்கப்படுகிறது வேத வசனங்கள். அப்படியே இதயத்தில் இடியாக இறங்குகின்றன, கண்ணீர் மழையாக பொழிகிறது. நடுங்கியபடியே வாளை ஏந்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்திற்கு வருகிறார். உமர் அலி அல்லாஹு இவரும் துவா கேட்டுவிட்டு காத்திருக்கிறார், அவர் வருவார் என்று தெரியும். கட்டி அணைத்துக் கொண்டு கலிமா சொல்லப்படுகிறது. அதே உமர் அலி அல்லாஹு தான் வெட்டாமல் விடமாட்டேன் முகமது நபியை என்று அலைந்தவர் தான். முகமது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது, அவர் இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் வெட்டி விடுவேன் என்கிறார். அப்புறம்தான் அபூபக்கர் சொல்றாரு, இல்லை இல்லை, இறைவனை தவிர நபிகளாக இருந்தாலும் மறித்து தான் ஆக வேண்டும் என்ற உண்மையை சொல்லி அவரை தேற்றுகிறார். எதற்கு சொன்னேன் என்றால், இவ்வளவு பெரிய கோபக்காரரையே ஒரு துவா திருத்தியது என்றால், மனைவியின் கோபத்தை கணவன் துவா செய்வதன் மூலம் மாற்ற முடியாதா? கணவனின் கோபத்தை மனைவி மாற்ற முடியாதா? பிள்ளை படிக்கவில்லை என்றால் அச்சுமே கொண்ணுருமே, படிக்கிறியா இல்லையா, நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேனே என்று அதுகிட்ட மல்லு கட்டுறதை விட, துவா கேட்டு விட்டு படிக்க சொன்னால் படிக்காதா? துவா கேளுங்கள், துவா கேளுங்கள். தவாவுக்கு அடுத்தது துவா. எந்த அளவிற்கு துவா சிறந்தது என்றால், பத்ரு போரிலே 100 பேர் 50 பேர் கூட இல்லை, இந்த பக்கம் அதிகமாக 400 பேர், அந்த பக்கம் 1000 பேர் ஆயுத பலத்தோடு இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் இறைவனிடத்திலே, இறைவா குறைந்த எண்ணிக்கையுடைய எங்களை இஸ்லாமியர்களை நீ இந்த போரில் அழித்து விடுவாய் என்றால் இஸ்லாத்தை எப்படி, நான் தீனை எப்படி நிலைநாட்ட முடியும் என்று தாடி நனைய, கவசம் நனைய, தரை நனைய அழுது அழுது துவா கேட்கிறார். அந்த போரிலே வெற்றி பெறுகிறார். எப்படி? 300-400 பேர் கூட இல்லாதவருங்க, எப்படி 1000-கணக்கான 13000 பேரை வெற்றி கொண்டார்கள்? இறைவன் ஏற்பாடு செய்தான். ஆக எந்த வெற்றியாளனும் இறைவனின் நாட்டப்படி வெற்றியை ஈட்டியவனாகத்தான் இருப்பான். எதிலும் வெற்றி பெற முடியும், குடும்ப வாழ்க்கையிலா, பொருளாதாரத்திலா, தொழில் வாழ்க்கையிலா, உங்களுடைய சமூக அந்தஸ்திலா, எதிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும். இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் வெற்றி பெற துவா, துவா, துவா. துவா செய்யாமல்
இறைவனிடத்தில் தொடர்பு கொள்ளாமல் இறைவனை இறைஞ்சி கேட்காமல் எல்லாம் நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும், என்னால முடியும் என்னும் போதெல்லாம் சறுக்கி விழுகிறது மனித குலம். இறைவனிடத்தில் துவா கேட்பதன் மூலம் எழுந்து நிற்கிறது, வெற்றி பெறுகிறது. இதைத்தான் இஸ்லாம் நிரூபிக்கிறது. மூன்றாவது தாவா, இந்த ரெண்டு செய்தியும் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இதை முடிச்சுட்டு மறுபடியும் பேசலாமா? இப்பொழுது தாவா பற்றி, அடுத்த ரத்தினத்தை பற்றி அடுத்த அமர்வுகளை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னும் 10 நிமிஷமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரைக்கும் நான் சொன்னது மாதிரி மனித குலத்திற்கு ஒரு நீதியை, குடும்பத்திலே நீதி, குடும்பத்திலே ஒழுக்கம், குடும்பத்திலே உறவு முறை சிறப்பு ஆகியவை, அதே போல சமூக வாழ்க்கையிலே நல்ல மதிப்பை தரக்கூடிய அருமையான வாழ்க்கை முறையை இறை சட்டங்களாய் வகுத்து தந்திருக்கிறான் இறைவன். அதை இப்ரஹீமில் கொண்டு வந்து தந்திருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. 23 ஆண்டுகளில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இறங்கி இருக்கிற அந்த வேதத்தின் தொகுப்புத்தான் திருக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பிற்காலத்திலே ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை என்னவாக இருந்தது? ஒரு கணவனை பற்றி மனைவி இடத்தில் கேட்கப்பட்டால், இப்போ நம்ம ஊர்லேயே ஏர்வாடியில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பக்கமாவது சொல்லுவாங்க மனைவி. அவர் நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க, பாராட்டியும் சொல்லுவாங்க, திட்டியும் சொல்லுவாங்க. ஆனால் 10 பக்கமாவது சொல்லுவாங்க. சில பேர் சிக்கனமாக இருந்தால் ஒரு 5 பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அதனிடத்திலே ரசூலுல்லாஹின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட போது, ஒரு பல பக்கங்களில் சொல்லலே, சில பக்கங்களில் சொல்லலே, ஒரு பக்கத்தில் கூட சொல்லலே, சில பத்திகளில் பேரகிராஃபில் கூட சொல்லலே, சில வாக்கியங்களில் கூட சொல்லலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை என்னவாக இருந்தது என்று கேட்கப்பட்ட போது ஒரே வார்த்தையில் சொன்னார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, திருக்குரானாக இருந்தது. வாழ்க்கை எப்படி இருந்தது? திருக்குரானாக இருந்தது. இந்த திருக்குரான் மனித குலத்திற்கான நல்ல உபதேசம். இஸ்லாமிய சகோதரர்களே, வெளியே இருக்கிற மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒன்று இணைவேற்பாளர்களாக இருக்கிறார்கள் இந்த இறைவனுக்கு, அல்லது நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். பெரியார்தாசனாக இருந்தபோது எனக்கு அத்வானி எதிரி, வாஜ்பாயி எதிரி. ஆனால் அப்துல்லாவாக ஆன பிறகு அவர்கள் எனக்கு சகோதரர்கள் என்று நான் உணர்கிறேன். ஏன் தெரியுமா? ஆதம் அலைஹி வஸல்லத்தினுடைய சந்ததியாக இறைவனால் படைக்கப்பட்டவன் தான் நானும் அத்வானி. அப்ப நாங்க சகோதரர் தானே. அது அவருக்கு தெரியல, எனக்கு தெரியல, அதான் பிரச்சனை. அவருக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. உலக மனித குலமே சகோதரத்துவம் வாய்ந்தது, சமத்துவம் வாய்ந்தது. சாதி பேதம் இல்லை, இங்க சின்னவன் பெரியவன் வேறுபாடு இல்லை. தொழும்போது இந்த எருவாடியினுடைய அல்லது கீழக்கரையினுடைய மிக பெரும் கோட்டீஸ்வரர் வந்தால் கூட, முன்னால் அவருடைய கார் ஓட்டியோ காரை தொடக்கிறவரோ முன்னால் வந்து நின்றுட்டா அவர் பின்னால் தான் நிற்கணும். நான் பெரிய ஆளுங்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை. நாம் ஏன் கரண்டை காலுக்கு கீழே உடை கட்டாமல் இருக்கிறோம்? வேற ஒன்றும் இல்லை, படாடோபம், அந்த ஆணவம், இதெல்லாம் நமக்கு வந்துவிடக் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறார்கள். அப்படித்தானே? ஆக சமத்துவமான சகோதரத்துவமான ஏற்றத்தாழ்வில்லாத அன்பு மட்டும் உடைய, ஆத்திரமோ வெறுப்போ இல்லாத ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனால் இதை பற்றி திருக்குறான் படிதான், இறைவனின் வார்த்தைப்படிதான் இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த இறைவனின் வார்த்தையை தவிர மனிதனின் வார்த்தை ஒன்று கூட இல்லை என்று அறிந்திருக்கிறோமே, புரிந்திருக்கிறோமே, அதை உணர்ந்தும் இருக்கிறோமே. நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்லியிருக்கிறோமா?
சொன்னா அவங்க என்ன நினைச்சு போவாங்களோன்னு, நம்மளே நினைச்சுக்க போறோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நம்மளே நினைச்சுக்கிறதா? வேண்டாத எவ்வளவு விஷயத்த சினிமா கதைகளை பேசுறதுக்கோ அல்லது ஏதாவது ஹோட்டல் கதையை பேசவோ அல்லது தப்பு தப்பான காரியங்கள் நடக்கிறது பத்திரிகையில வர செய்திகளை பேசவோ கூச்சப்படாதன்னா நம்முடைய சகோதரர்களிடத்திலே அதாவது இஸ்லாமியர்களாக ஆக வேண்டிய இறைவனின் கட்டளைப்படி இஸ்லாமத்தை ஏற்றே ஆக வேண்டிய மற்ற சகோதரர்களுக்கு இதமாக அழகிய முறையிலே இதை எடுத்துரைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? திருக்குறானை எடுத்து தந்து படித்து பாருங்கள். இது ஞானம் உடையவர்களுக்கான ஞானத்திற்கான வசனங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். சூரா லுக்மான் 31வது அத்தியாயம் முதல் வசனத்திலேயே இது ஞானம் உள்ளவர்களுக்கான ஞானத்தை தேடுவர்களுக்கான. அறிவாளிகள் எல்லாரும் இருக்கலாம், ஆனால் ஞானத்தை விரும்பாதவர்கள் இருக்க முடியுமா? அறிவுடையவர்களாக இருக்கிறவர்கள் ஞானம் உடையவர்களாக ஆக விரும்ப மாட்டார்களா? ஞானம் உடையவர்களாக விரும்புகிற சகோதரர்களுக்கு இந்த சூரா லுக்மானை கொடுத்து பாருங்கள். இது ஞானம் உள்ளவர்களுக்காக அருட்கொடையாக இறைவன் அளித்திருக்கிற வசனங்கள் என்று வருகிறதே, அதை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? இது நல்லதை செய்கிறவர்களுக்காக இறைவன் காட்டுகிற வழிகாட்டுதல் என்று வருகிறது. இறைவன் காட்டுகிற வழிகாட்டுதல் யாருக்காக? நல்லது செய்கிறவர்களுக்காக. நல்லது செய்கிறவர்கள் யார்? சலாத்து செய்கிறவர்கள், முறையாக இறைவனை நினைவு கூறுகிறவர்கள், முறையாக இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்கள். என்னிடத்தில் ஒரு இஸ்லாமிய நண்பரே கேட்டார், என்ன திடீர்னு இதுக்கு வந்துட்டீங்க? இதில் நாங்களே இருக்கிறது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் தொழுகைலாம் அஞ்சு வேலை பண்ணுறது வேஸ்ட் இல்லையா? விஞ்ஞானம் படித்த நீங்களே இந்த மாதிரி வந்திருக்கீங்களேன்னு ஒரு இஸ்லாமியர் கேட்டார் என்னை. நான் அவருக்கு சொன்னேன், சரி இதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் தொழுகை நடத்துகிறேன், உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு நான் சும்மா விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் செல்ஃபோனை தந்து இதுக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டுத்தாங்களேன்னு. எதுக்கு சார்ஜ் போடுறது? நான் போட மாட்டேங்க. ஏன் போட மாட்டேங்க? ஏன் போடலன்னா என்ன ஆகும்? இது பேசாதேன்னார். அப்போ தான் கேட்டேன், செல்ஃபோனுக்கு சார்ஜ் இவ்வளோ அக்கறையாக போடுறியே, மனுஷனால நீ இறைவனிடம் இருந்து வருகிற சார்ஜ் தானே அந்த தொழுகை, அதை போட்டுக்க வேணாமா அப்படின்னு கேட்டேன். உண்மைதான்னு சொன்னார். இன்னொரு இஸ்லாமிய விஞ்ஞானி ஒருத்தர் அமெரிக்காவில், நானும் அவரும் அமெரிக்காவிலிருந்து பயணித்து வரும்போது என்னை கேட்டார். அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். என்ன கேட்டார் தெரியுமா? என்னங்க, நீங்கள் பெரிய விஞ்ஞானின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், நாஸ்திகரெல்லாம் இருந்தீங்க, உங்களை பார்த்து நான் கூட நாஸ்திகமாயிட்டாமான்னு பார்த்தேன், என்ன இந்த இஸ்லாத்தில் பிறந்துட்டோமேன்னு சும்மா இருந்தேன், கடைசியில் நீங்களே வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்களே, மண்ணறைக்குள்ளே உங்களை வச்சுட்ட பிறகு மண்ணோட மண்ணா நீங்கள் மக்கி போக மாட்டீங்களா? உங்களை மறுபடியும் தீர்ப்பு நாளில் இறைவன் எடுத்து வைப்பான்னு உண்மையிலேயே நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டார். நீங்கள் நம்பலையான்னு கேட்டேன். நான் நம்பலை, நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படின்னாரு. சரி நான் நம்புறதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், வேற ஒரு விஷயம் பேசலாமான்னு. என்ன விஷயம்னு கேட்டார். இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நான் தெரிஞ்சுக்கலாமா, உங்கள் பிறந்த நாளை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். ஓ தெரிஞ்சுக்கலாமே, 21/8/1950 பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு முன்னால் 10 மாதத்துக்கு முன்னாலே எங்கே இருந்தேன்னு கேட்டேன். 10 மாதத்துக்கு முன்னாலே எங்கே இருந்தேன்? 10 மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன், 10 மாதத்துக்கு முன்னாலே அப்பா கிட்ட இருந்திருப்பேன். சரி உங்கள் அப்பா 10 வயசாக இருந்தபோது எங்கே இருந்தேன்? நான் எங்கே இருந்தேன்? இல்லவே இல்லைனார். இல்லாத உன்னை உருவாக்கி என் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிற இறைவன், நீ மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டீன்னா அவனே சொல்றானே 78வது சூரால, உங்கள் விரல் ரேகைகள் முதற்கொண்டு மறுபடியும் அமைப்பேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்களா? செய்வேன்னு தெரியாதா உங்களுக்குன்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடே இல்லை சகோதரரே, சகோதரியே. உங்களுக்கு உங்களை படைத்த இறைவன் தான் எங்களை படைத்திருக்கிறான், உங்களை படைத்த இறைவன் தான் எங்களை படைத்திருக்கிறான், உங்களை படைத்த இறைவன் எங்களை படைத்த இறைவன் தான் வாழும் வழிமுறைகளை திருக்குறானில் தந்திருக்கிறான், படித்து பாருங்கள் என்று தந்து அவர்களுக்கு இதாயத்து இறைவன் தந்து அவர்களை சேர்த்து கொண்டால் நாம் மைனாரிட்டி என்று அவலம் கொள்ள வேண்டியதில்லை, மெஜாரிட்டி ஆக முடியும் நம்மளாலே. ஏனென்றால் இறைவனின் செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மெஜாரிட்டியாக இருப்பது நல்லதா, இறைவனின் செய்தியை ஏற்காதவர்கள் மெஜாரிட்டியாக இருப்பது நல்லதா? இறைவனின் செய்தியை எத்தி வைக்காத குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், அழைப்பு பணியை மேற்கொள்ளுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
வல்லம் இருந்தாய் ரப்பல் ஆலமீன்.